ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு செவிலியர் உலகம் கசப்பு மிக்க உணவுப் பொருள் எல்லாமே உடம்புக்கு நல்லது செய்யக்கூடியது தான் நம்முடைய முன்னோர்களுக்கு ஒவ்வொரு காலங்கள்லேயும் கிடைக்கக்கூடிய ஆரோக்கியம் தரக்கூடிய உணவுப் பொருட்களை மொத்தமாக சேர்த்து வைக்கிற பழக்கம் இருந்தது அந்த வகையில் கோடை காலத்தில் மட்டுமே பூக்கக்கூடிய வேப்பம்பூக்களை சேர்த்து வச்சு வருஷம் முழுக்க பயன்படுத்தினாங்க இந்த வேப்பம் பூவை எப்படி சேகரிக்கிறது அதை எப்படி பதப்படுத்துறது எதுக்கெல்லாம் அதை பயன்படுத்தலாம் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய மருத்துவ நன்மைகள் என்னென்னங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோவை ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கங்க ஒவ்வொரு வருஷமும் ஏப்ரல் முதல் ஜூன் மாதங்கள் வரையில் இந்த வேப்பம் பூக்கள் பூக்கும் அந்த டைமில் இந்த பூக்களை நம்ம சேகரித்து வச்சுக்கணும் உங்கள் வீட்டு பக்கத்துலேயே வேப்பமரம் இருந்தால் கூட ரொம்ப நல்லது இன்னும் கொஞ்சம் அதிகமாக பூக்களை நீங்கள் சேகரிக்கலாம் வேப்பமரத்துலேருந்து டேரெக்டாக நீங்கள் பூவை பறிச்சாலும் சரி இல்லை தரையில் விழுந்து கிடக்கிற பூக்களை நீங்கள் எடுத்தாலும் சரி அதை நல்லா உதறி எடுத்து சுத்தமான தண்ணியில் கழுவி நிழலில் உலர்த்தி காய விடணும் ஈரம் நல்லா போன பிறகு கண்ணாடி பாட்டிலில் போட்டு வச்சு மாதம் ஒரு தடவை லேசான வெயிலில் உலர்த்தி எடுத்து வைக்கணும் பூ நல்லா காஞ்சதும் மிக்சியில் போட்டு பொடி பண்ணி கண்ணாடி பாட்டிலில் போட்டு வச்சுக்கலாம் மாதம் ஒரு தடவை இந்த பொடியை நிழலில் உலர்த்தி எடுத்து வைக்கணும் வேப்பம்பூவில் வத்தல் கூட நம்ம செய்யலாம் வேப்பம்பூவை சுத்தம் பண்ணி கல்லுப்பு கலந்த மோரில் ஊற விட்டு பிறகு எடுத்து வெயிலில் காய வச்சு எடுத்து வைக்கணும் இதுதான் வேப்பம்பூ வத்தல் இதை குழம்புல சேர்த்து கூட சாப்பிடலாம் அல்லது இது கூடவே கொஞ்சம் வெங்காயம் சேர்த்து நல்ல வதக்கி சூடான சாதத்தோடு சேர்த்தும் சாப்பிடலாம் பருப்பு பொடி கலந்த சாதத்துலேயும் இதை கலந்து சாப்பிடலாம் குழந்தைகளுக்கும் இதே மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் இந்த வேப்பம் வேப்பம்பூவோட மருத்துவ நன்மைகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா வாயு கோளாறு வயிறு உப்புசம் வயிறு மந்தம் வயிற்று வலி இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் குழந்தை முதல் பெரியவங்க வர எல்லோருக்குமே வேப்பம்பூ கஷாயம் ஒரு சிறப்பான பலன் கொடுக்கும் ஒரு டம்ளர் தண்ணியை கொதிக்க வச்சு நாலே நாலு வேப்பம்பூவை மட்டும் போட்டு கொதிக்க விட்டுட்டு அரை டம்ளர் ஆகிற வரைக்கும் சுண்டை வச்சு இறக்கி குடிச்சிடணும் தினமும் காலை மாலைன்னு ரெண்டு வேலையும் குடிச்சிட்டு வந்தால் வயிறு சம்பந்தமான கோளாறுகள் எல்லாமே நீங்கும் சின்ன பிள்ளைங்களுக்கு இந்த கஷாயத்தை ஒரு வேளை மட்டும் கொடுத்தா போதும் வயிற்று வலியோடு சேர்த்து வயிறும் சுத்தமாகும் பித்தவாந்தி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல மருந்து பித்தவாந்தியால் அவதிப்படுறவங்க உணவு செரிமானமாகாமல் உணவு எதுக்களிப்பு புளிச்ச ஏப்பம் இந்த எல்லாம் வரும் இந்த பிரச்சனைகளுக்கு இது ஒரு நல்ல தீர்வை கொடுக்கும் பெரியவங்களுக்கு இந்த பிரச்சனை வந்தால் தினமும் சாப்பிட்றதுக்கு முன்னாடி அரை மணி நேரம் முன்னாடியே மூணு வேப்பம்பூவ மட்டும் எடுத்து வாயில் போட்டுட்டு கொஞ்சம் பனை வெள்ளமும் சேர்த்து மென்று சாறு முழுங்கணும் ஒவ்வொரு தடவையும் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ரெண்டு அல்லது மூணு வேப்பம்பூவ மட்டும் இது மாதிரி சாப்பிட்டு வந்தால் போதும் மூணு நாளில் நல்ல பலன் கிடைக்கும் வேப்பம்பூ உஷ்ணம் மிகுந்ததும் கூட இது குடலில் இருக்கிற பூச்சிகளையும் மலக்குடலில் இருக்கிற பூச்சிகளையும் வெளியேற்றும் தன்மையுடையது வயிற்றில் பூச்சிகள் இருந்தால் குழந்தைங்க உடம்பில் போதுமான அளவு சத்து சேராது குறிப்பாக அதிக இனிப்பு சாப்பிட்ற குழந்தைங்களுக்கு வயிற்றில் பூச்சி அதிகமாகவே இருக்கும் மாதம் ரெண்டு தடவையாவது வேப்பம்பூவை அரைச்சி தேனில் குழச்சி கொடுத்தா பூச்சிகள் வெளியேறதோட வயிறும் சுத்தமாகும் பெரியவங்க மாதம் ஒரு தடவை வயிற்று சுத்தம் பண்ணுறதுக்கு வேப்பம்பூவை பொடி பண்ணி மோரில் கலந்து குடிக்கலாம் சரும நோய்களுக்கு வேப்பம் பூவை ஒரு உள் மருந்தாக பயன்படுத்தலாம் தோலில் அரிப்பு கை கால் அலர்ஜி போன்ற பிரச்சனைகள் வராமல் தடுக்கிறதுக்கு வேப்பம்பூவை உள்ளூரை எடுத்துக்கலாம் உணவில் வேப்பம்பூவை சேர்த்துக்கிறது மூலமாக நீரிழிவு ரத்த அழுத்த பிரச்சனைகளை கட்டுக்குள் வைக்க முடியும் கல்லீரல்ல கொழுப்பு சேராமலும் தடுக்கும் இதில் முக்கியமான குறிப்பு என்னென்னா சூட்டு உடம்பு இருக்கிறவங்க மட்டும் இதை தவிர்க்கணும் ஏன்னா வேப்பம்பூ ஏற்கனவே உஷ்ணம் நிறைந்தது உஷ்ணமான உடம்பு இருக்கிறவங்க இதை சாப்பிட்டா உஷ்ணம் இன்னும் அதிகமாகும் உடல் உஷ்ணம் இருக்கிறவங்க இதை சாப்பிடாம தவிர்க்கிறது நல்லது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்முடைய முன்னோர்கள் இந்த வேப்பம் பூவை எப்படி பதப்படுத்தியிருக்காங்க அது என்னென்ன பிரச்சனைகளுக்கு பயன்படுத்தியிருக்காங்கன்றது இப்போது உங்களுக்கு ஓரளவு தெரிஞ்சிருக்கும் ஒருவேளை இந்த மாதிரி பிரச்சனைகள் உங்களுக்கும் இருந்ததுன்னா இந்த வேப்பம் பூவை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தேங்க் யூ